என் லெகசின்னு நம்ம இல்லாமல் நான் ஈடுபட்டிருக்க அமைப்புடைய லெகசியை தான் நான் விரும்புகிறேன். ஏனென்றால் அதுதான் மக்களுக்கு ஒரு இதை கொடுக்கும். இந்த நாட்டில் இதாக இருந்தாங்கன்னா அது தமிழர் சங்கம் அல்ல தமிழ் சிங்கை தமிழ் சங்கம் செய்த தொண்டு. இப்போ நம்ம இந்த நாட்டில் தமிழ் மொழிக்கு ஆட்சி மொழிக்கு கிடைச்சிருக்க அந்தஸ்துன்னு சொன்னால் சிங்கை தமிழ்ச்சங்கம் இது சீர்திருத்த சங்கத்தினால தான் ஏற்பட்டது அல்லது தமிழர் பேரவையினால் தான் ஏற்பட்டதுன்ற ஒரு இதை சொல்லாமல் சாரங்கபாணினால் தான் ஏற்பட்டதுன்னு அவர் இறந்தது முடிஞ்சது. அப்படி இல்லாமல் கிருஷ்ணசாமி தலைமைத்துவத்தில் இருக்கும்போது இந்த சங்கம் பல இதை நன்மைகளை செய்துச்சு. அது அவர் செய்தது செய்துட்டு போகிற இது இன்னமும் தொடருது அப்படின்ற எண்ணத்தில் இருக்கணும் ஒழிய கிருஷ்ணசாமிக்குன்ற ஒரு இது வரக்கூடாது. அது காலத்தால் அழிந்துவிடும். உலகத்திலேயே என்ன கேட்டால் இந்தியர்களுக்கு நல்ல வாழ்வும் வசதியும் கொடுத்துருக்கிறது இந்த நாடு. அந்த நாட்டினுடைய சட்டத்திட்டங்களுக்கு கட்டுப்பட்டு அதே நேரத்தில் தங்கள் இனத்தையும் பாதுகாத்து கொள்வதற்கு தமிழ் சமுதாயம் இந்திய சமுதாயம் முயற்சி பண்ணணும். அதுக்கு வேண்டிய பணிகளை செய்யணும். இந்த நாட்டு இந்த மாதிரி இது எந்த நாட்டிலையும் கிடைக்காது. நான் பல நாடுகளுக்கு போயிருக்கேன் இதெல்லாம். ஆனாலும் ஏன் இன்னும் சொல்லப்போனால் இந்தியாவிலேயே கூட இந்தியர்களுக்கு அந்த மாதிரியான வாய்ப்பு இல்லை. அதனால் தமிழர்களும் குறிப்பாக இந்தியர்கள் எல்லாருமே இந்த நாட்டை ஒரு அவங்களுக்கு கிடைக்க ஒரு வரப்பிரசாதமாக கருதி வாழ்வையும் நல்ல முறையில் ஆக்கிக்கொண்டு நாட்டினுடைய சட்டத்திட்டங்களுக்கு கட்டுப்பட்டு நடந்து கொண்டார்கள் என்றால் நாம் இன்னும் சுபிட்சமாக இருக்கலாம், இன்னும் நீண்ட காலமும் வாழலாம்.